அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் வந்தது மிக்க நன்றி. இப்போ நான் திருக்குறள் படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஜெயராஜன். அடுத்து இந்த படத்தில் மாடத்தியா பண்ணுறாங்க, இந்தம்மா வாசுகியா பண்ணுறாங்க, பேர் தனலட்சுமி. நான் இந்த படத்தோட டைரக்டர். இவர் வந்து பரிதி அப்படின்னு ஒரு தளபதியாக வராரு. அவர் யாத்திசை படத்தோட காஸ்ட்யூம் டிசைன் அவர் தான் நம்ம படத்துக்கு பண்ணுறாரு. இந்த படம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள்லாம் வந்துருந்தீங்க ஏப்ரல், கரெக்டாக ஆரம்பிக்கப்பட்டு 5 ஷெடியூலாக 6 ஷெடியூலாக படம் வந்து முடிந்தது. டப்பிங் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் வந்து காமராஜருடைய நினைவு நாள், காந்தி பிறந்தநாள் வந்ததுனால உங்களெலாம் சந்திக்கணும் ஆசையாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தை ஜனவரி மாதம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், படத்தோட எல்லா பணிகளும் முடிந்து டப்பிங் போயிட்டுருக்கு. ரீரெக்கார்டிங் விரைவில் வந்து முடியும். ஷூட்டிங் போர்ஷன் கம்ப்ளீட்டு, 2 சாங்ஸ் மட்டும் அது மியூசிக் கம்போசரை வாங்கினதுக்கப்புறம் பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். இந்த படத்துக்கு வந்து மிக முக்கியமான காரணங்கள், ஒன்று வந்து வேட்டி வேந்தர், அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான தனவான். இன்னொன்று மதுரையிலேருந்து டிபி ராஜேந்திரன் அவர்கள், ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு ரெண்டு பில்லர்ஸ் மாதிரி, அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் இந்த படம் போயிட்டு இருக்கு. அப்புறம் கோயம்புத்தூரில் சில மனிதர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆமாம், இந்த படம் திருவள்ளுவர், திருக்குறள். ஆமாம், திருக்குறள் திருவள்ளுவரே காணும் வந்திருந்தாங்க. ஆமாம், வந்திருந்தாரு. அவர் அவர் வேற ஒரு அந்த ரொம்ப கோவப்படுவீங்க. அப்படியா? ஆமாம், சேச்சே. ஆமாம், அங்கே ஃப்ரெண்டில் போங்க, உங்களுக்கு நிறைய கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. அப்படி அவர் கேட்டால் இங்கே பார்த்து பேசுறவா? சரி சரி, ஓகே ஓகே. ஆ, அவர் வேற ஒரு வேலையாக போயிருக்காரு இன்னைக்கு, ஒன்றும் சண்டெல்லாம் இல்லை. ஆமாம், சரிங்க சார். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அன்னதானம் போட்டு, அன்னதானமோ அது அன்னதானம், அன்னதானம். இப்போ வந்து காமராஜருக்கு வந்து அன்னதானம் வந்து பண்ணுறதுக்கு பிடிக்காது. கவர்மெண்ட்ல ஒரு விஷயம் பண்ண சொல்லுவார், தவிர அவங்களுக்கு வந்து பிச்சையா போடாதீங்க. நீங்க ஒண்ணு, நீங்க காமராஜர் படிக்கணும் அல்லது திருக்குறளை படிக்கணும், ரெண்டுமே படிக்காம இங்க வந்து முட்டாத்தனமா கேள்வி கேட்கக்கூடாது. யாருங்க பிஆர்ஓ? பிறந்த நாளா நினைவு நாளும் தெரியாத ஆளெல்லாம் வந்து கேளுக்க கூட்டம் வந்திருக்கீங்க. அவரை வெளில அனுப்புங்க சார், உங்க முன்னாடி சொல்றேன். உங்களுக்கு பதில் சொல்லுங்க, எந்த கட்டாயமும் கிடையாது. அவங்க வேலையை செய்ய விடுங்க. வாய கொப்பளி தண்ணி குடிச்சிருவாங்க. முதல்ல சரி, நாடார் சமுதாயம் சரிங்களா, அவரை தான் வச்சு வந்து ஒரு பிரஸ் மீட்ல இது திருக்குறள் பற்றிய பிரஸ் மீட்டு, காமராஜருடைய இடம், அதை பற்றி கேளுங்க. நாடா இருக்கு. ஆமாம், கேளுங்க நீங்கள். ஏன்னா அவங்க வந்து நாடார் சமுதாயம் தான் வந்து அவரை வந்து போற்றி புகழ்றாங்க. காமராஜர் நாடார் கிடையாது. கர்ணன் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதாவது பொது வாழ்வில் இருப்பவன், சமூகத்துக்கு தொண்டு செய்பவன், எந்த சாதியும் சார்ந்தவன் அல்ல. நீங்கள் மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரியும், கர்ணன் வந்து தேரோட்டியோட மகன் கிடையாது, அவன் வந்து பொதுவானவன் ஜாதி கிடையாது. அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வரணும். எங்கிட்ட வந்து இவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேளுங்க, நாடார் சமுதாயம் தான் வந்து கொண்டாடுறாங்க. இப்போ பிரச்சனையில் கேட்டவங்க நாடார் சமுதாயம் கொண்டாடுறாங்க. ஆனால் வந்து அவரோட சமாதி கூட யாரும் வந்து சரி பண்ணுறது இல்லை. நான் என்ன கேட்டேன்னா, அவரை வந்து பள்ளி கல்வியில் எல்லாருமே வந்து காமராஜர் வந்து கொண்டாடுறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, அவரோட சமாதியை கூட யாரும் சீர் செய்யலை. யார் சொன்னது? நீங்கள் போனீங்களா காலை கிண்டி போயிருந்தீங்களா? அது கேட்டேன் சார். நான் கிண்டி போய் நீங்கள் பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க. நான் கேட்டேன் சார், சில பேர் வந்து நாடார் சமுதாயத்தில் இப்படி பேசுகிறாங்களே. நாடார் சமுதாயங்கிறத நீங்கள் இங்கே கொண்டே வராதீங்க. காமராஜர் நாடார் இல்லை, காமராஜர் நாடார் கிடையாது. ஆமாம், நீங்கள் கர்ணன் என்ன ஜாதினு கேட்டு வந்து காமராஜர் என்ன ஜாதின்னு கேளுங்க நீங்கள். ஆமாம், அவர் நாடார் கிடையாது. ம், திருக்குறள், அதாவது இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, திருக்குறள் வந்து பல்வேறு வடிவத்தில் வந்திருக்கு, கவனம் பெற்றிருக்கு. உலகத்தில் 51 மொழிகளில் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்குது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழர்களுடைய மாபெரும் அடையாளம். நம்ம கர்வப்படக்கூடிய விஷயம் சொல்ல போனால், அங்கே என்ன சொல்லலாம், ஷேக்ஸ்பியர்னுவா அவனுவா இவன் எல்லாரும் வந்து டாஸ்கர், இதெல்லாம் தாண்டிய வரலாறு நம்மளுடையது. இப்போ இது வந்து புத்தகமாக அப்படி இப்படி போயிருக்கு, சினிமாவாக கொண்டு வரும்போது இது உலகத்தோட கவனத்தை பெறும்.
திருக்குறள் நோக்கி தமிழர்களுடைய அடையாளத்தை நோக்கி அது வந்து திரும்பும். இன்னொன்று, ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு திருக்குறள் சம்பந்தமான காட்சிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு முக்கியமானவர் வந்து ஜெயராஜ் அவர்கள். ஆமாம், அந்த என்னம்மா நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? ஆமாம், அல்ல அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் திருக்குறள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேசப்படுது, எத்தனை பேர் திருக்குறளை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த அரசியல்வாதி பேசுகிறாங்க. உங்கள் இவர் மோடி ஐயா பேசலையா? அங்கே வந்தா பார்லிமெண்ட்டில் பேசலையா? சரி, அதான் பிரதமர் மோடி பேசுகிறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, முதலமைச்சர் டெய்லி பேசுகிறாரு. அப்போ இது என்ன சரி இல்லை, இது உலகளாவிய ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கும், இது உலகளாவிய உங்களுக்கு திருக்குறள் பற்றி பெருமை தெரிய தானே செய்யும். அதை வந்து பிரான்ஸில் இருக்கிறவனுக்கு யூரோப்பில் காட்டுறதுக்கு அந்த படத்தை எடுக்கிறேன் நான். 2000 வருஷம் முன்னாடி உள்ள பீரியடு திருக்குறளுடைய வரலாறு. திருக்குறளை பற்றிய படம். அதில் வள்ளுவர் வந்து ஒரு பாத்திரம் வராரு, இந்தம்மா அவருடைய மனைவி வாசுகி வராங்க, அவர் ஒரு போர் வீரனுடைய இதாக வராங்க. அந்த காலகட்டத்தை பற்றி நம்ம பதிவு பண்ணுறோம். வள்ளுவருடைய வாழ்க்கையை சார்ந்து அந்த குறள் படமே டிராவல் பண்ணுது. இல்லை இல்லை, அது வந்து பல்வேறு ரிசர்ச் இருக்குது. ஒரு ரிசர்ச் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் பிறந்தான் இருக்கு, வள்ளுவ நாடுன்னு இருக்குது, அங்கே பிறந்தா நாங்கள் அந்த படத்தில் போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். சொல்ல போறோம் இவர் 2000 எங்க தமிழனுடைய சரா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க கவர்னர் ஆட்டுக்கு தாடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, அவர் எந்த ஊருக்காரு? அவருக்கும் தான் இது. சரி, நீங்க கான்ட்ரவர்சிகளை கொண்டு போவாதீங்க. ஆமா, இது வள்ளுவர் படத்தை பண்ண போறதில்ல, படத்தை முடிச்சாச்சு. ஆமா, இது திருக்குறளை பத்திய படம். திருவள்ளுவர் அதில் ஒரு பாத்திரமா வராரு. எத்தனை வரி திருக்குறள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அப்ப ரெண்டு வரியை வச்சு அப்படின்னா ரெண்டு வரி இல்ல, 1.5 வரி தான். அதான் இப்பதான் சொன்னா எத்தனை குறள் நாங்கள் எடுத்தாண்டிருக்கோம்னு சொன்னேன் உங்ககிட்ட. பாடல் இருக்கு, ரெண்டு பாடல் இருக்கு. ஆமா சொல்லுங்க சார். இது வந்து திருக்குறள் வந்து மூணா பிரிக்கலாம், அறம் பொருள் இன்பம் மூணு கவராது இதுல. ஆமா, மன்னர் எப்படி இருக்கணும், மனையாள் எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், எல்லாம் அதில் வந்து சொல்லப்படுது. வள்ளுவரே பெரிய அரசியல்வாதி தானே? ஆமாம். அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஜாக்கெட் போட மாட்டாங்க. ஆமாம், அப்படி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அப்படி தான் எடுத்திருக்கோம். சென்சாரில் நான் சென்சார் போர்டில் இருந்திருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில், பேண்டி குயின் பார்த்தீங்களா? பேண்டி குயின்லாம் வந்து அந்த பொண்ணு நிர்வாணமாக வருவாங்க. ஒரு விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் சென்சார் போர்டால் எதையுமே தடுக்க முடியாது, எதையும் தடுக்க முடியாது. ஆமாம். கமர்ஷியல் என்ன? அப்படி இல்லை, நீங்கள் வந்து என்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பணமாவது எடுத்தால் அது வந்து அதுதான் வந்து உலகத்தில் எல்லா தொழிலுமே வந்து வியாபாரம் தான். அரசியல் வந்து அதில் உச்சபட்ச வியாபாரம், மதம் இன்னொரு வியாபாரம், சினிமா அதோட ஒரு சின்ன வியாபாரம். நான் வந்து இந்த படத்தில் 5 கோடி ரூபா வாங்கி போடுறேன்னா அதோட முக்கியமான விஷயம் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறது. உலகத்தில் எல்லா படமும் வந்து நீங்கள் வெஸ்டர்னில் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கலைன்னு சொல்கிறான். நம்ம ஊரில் தான் அவுத்து போடுற ஆடை நீங்கள் வேல்யூ கிடையாது. நீங்கள் வந்து
திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ஹிடன் கேமரா இருக்குது. இப்போ வந்து இப்போ அவுத்து போடுறது என்ன இது வேல்யூ இருக்குது சொல்லுங்கள், எவனும் பார்க்க மாட்டான். நீங்கள் ரொம்ப பின்னால் இருக்கீங்க. என்ன படம் அப்படியா? சரி, நாங்கள் அந்த எங்களுக்கு அவங்க சம்மந்தம் கிடையாது, எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அது. நாங்கள் வேறு வகையான நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கேன், அது போதுமானது. இன்னைக்கு வரைக்கும் இப்போ போட்டோம்ல சாப்பாடு, இது அவரோடது தான், அவர் தான் ஃபன் பண்ணார் அதுக்கு. வசூலுங்கிறது சினிமாவில் கெட்ட பேருங்க, கலைக்கும் வசூலுக்கும் சம்மந்தமே. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் அவங்க கலையோட அவங்க போய் சொன்னீங்க அப்படின்னா சினிமா வந்து வியாபாரம் பண்ணிங்கன்னா நம்மளை செருப்பால் அடிப்பான். அது ஒரு கலையோட வடிவம். ஆமாம், அவங்களுக்கு தொழில் பண்ணணும்ல, அவங்க பணம் போட்டேன். ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு என்னோட பணத்தை நான் செலவு பண்ணி படம் எடுக்கிறேன். ஆமாம், நீங்கள் பார்த்தா நல்லது, பிரச்சாரம் பண்ணால் நல்லது. பிரச்சாரம் பண்ணாலும் எவனும் பார்க்கலான்னு குறை சொல்ல மாட்டேன். இப்போ காமராஜ் படம் வந்து 10 கோடி பேர் பார்த்தான்னு சொல்லலை. எனக்கு எந்த குறைப்பா, எனக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே, ரிக்ரெட்ஸுனால் என்ன ஜெயராஜது, எந்த குற்றணவரும் கிடையாது. அதான் சொன்னேன், இந்த சாப்பாடு வரைக்கும் போட்டது காமராஜர் தான். ஆமாம், ஆ அதெல்லாம் வந்து மித்துங்க, அதெல்லாம் நிறைய. ஏன்னா 2500 ஆச்சா இல்லையா? இல்லை இல்லை இல்லை, அது அதாவது சந்தேகப்படக்கூடிய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் நாங்கள் அதில் வைக்கலை. ஆமாம், குடும்பம்னாலே காமம் அப்படின்னா செக்ஸ் கிடையாதுங்க, அன்பு. ஆமாம், அவங்க வள்ளுவர் இருக்கார், வள்ளுவர் நீ கொஞ்சம் வேற ஒரு வேலையை போயிட்டார் அல்லது வள்ளுவரும் வந்திருப்பார். குடும்ப வாழ்க்கை வந்து அது இன்பத்து பாலில் தான் வருது. ஆமாம், இல்லை நாங்கள் 3 லாங்குவேஜில் டப் பண்ணுறோம், மீதி 51 லாங்குவேஜில் சப்டைட்டிலையும் பண்ணுவோம் உலகம் பூரா போகிறதுக்காக. பொண்டாட்டி வைக்கிறது இடம் இல்ல, இல்ல கலைஞரே கேட்டாரு, அவர் கன்னியாகுமரியில நிக்கிறாரு. ஆமா ஆமா. ஜி போப்பு வந்து ரொம்ப லே, அவங்க திருக்குறளை மொழிபெயர்த்தவர் அவர். ஜி போப்பு அதுக்கும் சமையல், அவர் வந்து சொல்லப்போனால் ஐரோப்பிய நாடுகளில் வந்து திருக்குறள் ஆங்கில மொழியில் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார். அவரை பற்றி இல்லை, அப்படி பார்த்தா வந்து நீங்கள் கலைஞரை சொல்லணும், பரிதிமார் கலைஞரை சொல்லணும், பல பேர் அப்படிலாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எவ்வளோ 40 பேர் மொழிபெயர்த்துருக்காங்க, அதெல்லாம் வந்து அதுக்கு இடம் இல்லை. நெடுஞ்செழியன் பண்ணியிருக்கிறாரு, அன்பழகனா நெடுஞ்செழியன் பண்ணியிருக்கார். எழுதப்பட்டது அப்போவே 2500 எழுதப்பட்டது, இடைப்பட்ட காலத்தில் பல வேறு விஷயங்கள் நம்மளை தொலைஞ்சு போச்சு, அதில் ஒரு வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சார். அதை அது எனக்கு தெரியல, அது 300 யார் தொலைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் படிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி அவ்வளோ பலம் வாய்ந்த கேள்வி. ஆமாம், ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இவ்வளோ பேர் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் பாராட்டுறேன். இல்லை தொலைக்கலாம் படலை, தொலைக்கணும் கிழிச்சலாக போட்டிருப்பான், எரிச்சலாக போட்டிருப்பான், வச்சுருந்தா அது கிடைக்காம இருந்துச்சு, கிடைச்சது. ஆ ஆ ஆ ஆ ஓகே ஆ. நீங்கள் இவர் ஜனவரி பிளான் பண்ணியிருந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணல ஜனவரி, இவர் வந்து அதோட இவங்ககிட்ட கேள்வி காலகட்டத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணி பெரிய விஷயமா இருக்கு. ஏங்க, நீங்க இந்த கேமராவை தூக்கிட்டு வர்றதும் பெரிய பிரச்சனை தானே? டிராபிக்கை தாண்டி பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டி வரணுமா இல்லையா, எல்லாம் கஷ்டம் தான் வாழ்க்கை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் ஒரு ப்ரொடியூசர், என் சோசை நான் தாங்கிக்குவேன். ஆமா, அப்படின்றீங்க சரிங்களா? அந்த நேரத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. சரி, உங்களுக்கு வந்து படம் தேட்டர் கிடைக்கலன்னா அந்த, ஏன்னா உங்க கூட நடிக்கிறவங்க, உங்க கூட வந்து வேலை செய்யறவங்க, உங்க கூட பயணிக்கிறவங்க எல்லாம் பின்னாடி வருதுங்க. படம் எத்தனை நாள் ஓடுது இப்ப தேட்டர்ல? ஒரு வாரம். நான் அந்த ஒரு வாரம் முன்னாடி பின்னாடி ரிலீஸ் பண்ணுவேன்.
அதான் சொல்கிறேன், அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பின்னாடியே ரிலீஸ் பண்ணுவேன். ஆமாம், ஆ நீங்கள் ஏதாவது நீங்கள் ஆ அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஜெயராஜ் சார் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவருக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா சீனும் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லைக் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் வாசிங்கிற கதாபாத்திரம் பண்ணுறக்கே. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இவர் வந்து யாத்திசையோடைய காஸ்ட்யூம் டிசைனர். யாத்திசையெல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த கிட்டத்தட்ட நமக்கு வேலையை குறைச்சிக்கணுங்கிறதுக்காக இவரை நான் கூப்பிட்டேன். நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது பேசலாம் நீங்கள். ஆமாம், இவர் வந்து ஒரு தளபதியாக நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில். ஆமாம், இவர் தளபதி பேசட்டுமா? ஆ, எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஜெயராஜ் உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் குணா பாபு. இந்த வரலாற்று பதிவில் நானும் ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கின்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய இயக்குனர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பேசப்படும், நிறைய எதிர்பார்ப்புகளான படமாக அமையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட திரைக்கதை எழுதினவர் வந்து செம்பூர் ஜெயராஜ். அவர் தான் காமராஜும் எழுதினார். அவர் வந்து இந்த இதை எழுதும்போது, ஏன்னா அவர் எழுதுனதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து படமாக மாறுது. அவர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் இங்கே வந்துருங்க சார். யார் காஸ்டியூம் டிசைனரா? குணா, நீங்கள் வேணா அப்படின்னா அந்த படத்தில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து எழுதி வச்சு தான் தெரியும், சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஒரு காலகட்டத்தில் பார்த்துருக்கோம். ஏன்னா யாத்திசை படம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த காஸ்டியூம் இது எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க காஸ்டியூம்லாம்? காஸ்டியூம் வந்து எல்லாமே சார் சொல்லி தான் நீங்கள் பண்ணீங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை சார். அவர் கிட்ட தான் நான் பண்ண. ஆமாம், ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாரு. நாங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு உதவியாக இருந்தது, அவர் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். யாத்திசை படம் பார்த்து சார் எனக்கு கூப்பிட்டாரு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். பட் திருக்குறள் வந்து ஒரு ரீக்ரியேஷன் தான். நீங்கள் யாத்திசையில் மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. இதில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ளவுஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலாக கச்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக கட்டக்கூடிய அந்த பின் கொசுவம் கட்டுவாங்க இல்லையா, காரைக்குடி சைடுலாம் பின் கொசுவம், அந்த மாதிரி பின் கொசுவம் சாரீ தான் இதில் பயன்படுத்தியிருக்கோம். அதை தவிர சித்தாடைன்னு சொல்லிட்டு ஒரு சாரீ கட்டுவாங்க. பல நீ இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலாம் கட்ட நார்மல் சாரீ தான், மடிப்பு வச்சு ஒரு முக்கால் இருக்கும், ப்ளவுஸ் போடாமல் கட்டுவோம், அந்த ஸ்டைலும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ரீக்ரியேஷன் தான். நீங்கள் பல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் கிடையாது. திருவள்ளூருக்கு என்ன கலர் ட்ரெஸ் கொடுக்குறீங்க? ஒயிட்டு தான், வெள்ளை கலர் தான். அப்போ ஒயிட் மட்டும் தான் இருக்குது? ஏன்னா பெண்களுக்கு அப்போ நீங்க பார்த்து அப்படி இல்லை, ஆடைகள் நிறைய குத்தாடைகள் நிறைய நகைகள் போடுவாங்க. இல்லை, இப்போ திருவள்ளுவர் வந்து இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருந்தான்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து என்ன பேஸில் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிறதுனால ஒரு வெள்ளை ஒடி கொடுத்துருக்கோம், அதை தான் நாங்கள் கொடுத்தோம். ஓகே, உங்களோட கிரியேஷன் வந்து ஒயிட் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், மிக்க நன்றி.